வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். டிக்டாக்கில் கண்டபடி வீடியோ போட்டு தெரிந்து கொண்டிருந்த டிக்டாக் திவ்யா திருநங்கைகளை பத்தி தவறாக பேசியதால் வீட்டுக்கே சென்று செருப்பால் அடித்த திருநங்கைகள். காலில் விழுந்து கதறிய டிக்டாக் திவ்யா. இப்படிக்கு உங்கள் வேல்ராஜ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது வந்துட்டு டிக்டாக் திவ்யாவை பற்றி தான். அதே மாதிரி இந்த டிக்டாக்லேருந்து கிரிஞ்சித்தனமாக ஒரு குரூப் சுற்றிக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த குரூப்பை பற்றி தான் பேச போகிறோம். கண்டிப்பாக எல்லாருமே கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த சோசியல் மீடியா, இந்த டிக்டாக், இந்த மாதிரி பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி அதை நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கிட்ட ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரே ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சு, ஒரு சில பேர், அதில் ஒரு முக்கியமான ஆள் ஜிபி முத்து. எனக்க அந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி அவருடைய லைஃப்பை மேலே கொண்டு போயிட்டார். பெரிய பெரிய ஹீரோக்களுக்கு, பெரிய பெரிய டிவி ஸ்டார்ஸ்க்கு, அப்புறமேட்டு பெரிய பெரிய டிவி ஷோக்கெல்லாம் போயிட்டு அவர் அப்படியே அவரோட ட்ராக்கே வேறு மாதிரி போயிடுச்சு. என்ன தான் அவர் இன்ஸ்டாகிராமில் இப்படி சும்மா திட்டி திட்டி பேசினாலுமே வந்துட்டு அவருடைய அந்த வேல்யூவை அவர் கொண்டு போயிட்டார் மேலே. ஆனால் அதே டிக்டாக்கில் லூசுத்தனமாக வீடியோ போட்டுக்கிட்டு இன்னமும் யூடியூப்லேயும் வந்துட்டு அதே வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த திவ்யா கள்ளச்சி, சுகந்தி, அப்புறம் ரவுடி பேபி சூர்யா, திருச்சி சாதனா, அப்புறம் நம்ம வணக்கம் கோசீலா, அப்புறம் நம்ம காத்துக்கருப்பு கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பே இருக்குது. இந்த பீப்புள்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னமும் அவங்க எங்கேயெல்லாம் போகல, ஜஸ்ட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு மாற்றி மாற்றி இவங்க அவங்கள திட்டுறது, அவங்க அவங்கள திட்டுறதுன்னு சொல்லி திட்டிக்க வேண்டியது. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல டீமாக இருப்பாங்க, அதாவது அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு தான். ஆனால் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆள் ஆளுக்கு அடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஃபேமுக்காண்டி தான். இப்போ ரீசண்டாக வந்து ஒரு நடந்த பெரிய விஷயம் என்னென்னா, நம்ம திவ்யா இருக்காங்க இல்லையா, திவ்யா அவங்களுக்கு வாய் எப்போவுமே சும்மா இருக்காது, அது எல்லாருக்குமே தெரியும். எப்போ பாரு எதையாச்சும் பேசி தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ரீசண்டாக வந்துட்டு ஒரு பொண்ணுகிட்ட, அதாவது ஒரு திருநங்கைகிட்ட வந்துட்டு ஃபோனில் ஏதோ ஒரு வீடியோ பேசியிருக்காங்க. அந்த வீடியோவில் வந்துட்டு பேப்பரில் என்னமோ எழுதி வச்சு அப்படியே படித்து படித்து திருநங்கை வந்துட்டு இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு பேசியிருந்தாங்க. பேசினதுக்கப்புறமா வந்துட்டு அவள் பேசினதுக்கப்புறமா ஒரு திருநங்கையை அவளுக்கு கால் பண்ணி ஏன் இந்த மாதிரிலாம் பேசியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கேவல கேவலமாக ஒரு மாதிரி பேசியிருந்தா. அப்போவே நினச்சோம் எல்லாமே இந்த மாதிரிலாம் பேசுகிறா, ஆல்ரெடி அவள் எல்லாத்தையும் வாங்க வேண்டியது, எப்படியோ தப்பிச்சுக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரிலாம் பேசுனா கண்டிப்பாக வாங்கிடுவா அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டாக நடந்துச்சு. நேற்று வந்துட்டு அவங்களுடைய வீட்டுக்கு தஞ்சாவூருக்கே தேடி போயிட்டாங்க. போய் காலில் உள்ள வச்சு ஐயோ கெஞ்சி கூத்தாடிட்டா அவள், இனிமேல் நம்ம ஏதோ பண்ண மாட்டேன், நான் இனிமேல் பேச மாட்டேன் அப்படி இப்படின்னு அழுவுறா. நல்லா அடி கும்மு கும்முன்னு கும்மியும் எடுத்துட்டாங்க, மனத்தை வாங்கிட்டாங்க. என்ன பிரயோஜனம் இவ்வளோ பண்ணியுமே இன்னிக்கால வந்துட்டு மறுபடி வீடியோ போட்டிருக்காது. இதெல்லாம் எங்கே போய் சேர்க்கறதுன்னே தெரியல. இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் வந்துட்டு வெக்கம் ஆணும் சூடு சொரணை அதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். நேற்று வந்துட்டு இவ்வளோ பேச்சு பேசி நேற்று அந்த வீடியோ வைரல், மில்லியன் கணக்கில் வியூஸ் அந்த வீடியோ. அதாவது அந்த திவ்யாவை மிரட்டின, அதாவது அவங்க வீட்டுக்கு போய் அவங்க திருநங்கையெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு காலில் உழுவ வச்சு அந்த மன்னிப்பு கேட்க சொன்ன வீடியோ மில்லியன் கணக்கில் போயிருக்கு. இதுவே நம்மளாலாம் இந்த மாதிரி, நம்மளாம் இந்த மாதிரிலாம் பண்ண போகிறது இல்லை. நம்ம இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ஒரு விஷயத்தில் மாட்டி இப்படி அசிங்கப்பட்டோன்னா நம்மலாம் எதுக்குடா இந்த சோசியல் மீடியா தூக்கி போட்டு போயிடுவோம், இந்த பக்கமே தலையை காட்ட மாட்டோம். ஆனால் அந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் நேற்று அவ்வளோ நடந்துமே வந்துட்டு இன்னி காலையில் வந்துட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன குழம்பு வைக்கணும்னு சொல்லுங்கள், நான் வச்சு காட்டுறேன் வீடியோ. என்ன சொல்கிறது, அதான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்துட்டு சூடு சொரணை எதுவுமே கிடையாது. அதெல்லாம் இல்லாதனால தான் அதுங்கெல்லாம் இன்னும் யூடியூப்பில், இந்த இன்ஸ்டாகிராமில், ட்விட்டரில், என்னது டிக்டாக்ல எல்லாத்துலேயும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு பக்கம் ரவுடி பேபி, அது என்னன்னாக்கா அது ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கு. இலக்கியா அந்த பொண்ணு என்ன ஆச்சுன்னு தெரியல, அதான் அந்தளவுக்கு காணும், யூடியூப் பக்கம் காணும். இன்ஸ்டாகிராம் போனது, டிக்டாக் போனதுக்கப்புறம் அது வெளியில் அவ்வளோ தெரியலை. மற்றபடி திருச்சி சாதனா அவங்க இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று வணக்கம் கோசிலா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு பக்கம் அந்த காத்துக்கருப்பு கலை கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ரவுடி பேபி, திவ்யா கள்ளச்சி, அப்புறம் இந்த திருச்சி சாதனா, சுகந்தி அப்படின்னு ஒரு குரூப். இந்த குரூப்பே வந்துட்டு ஒரு எல்லாமே அதுங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். நீங்களே பார்த்துருப்பீங்க, திவ்யா சொல்லியிருப்பாள் அந்த நேற்று பேசின வீடியோவில் வந்துட்டு சுகந்தி தான் வந்துட்டு ட்ரெண்டிங் ஆகலான்னு சொல்லி இந்த மாதிரி பேச சொன்னான் அப்படின்னு சொல்லி. அப்போனா நீங்களே பார்த்துக்கோங்க, யூடியூப்பில் பார்க்கும்போது ரெண்டு பேரும் எதிரி மாதிரி இருக்குது. அதாவது இந்த அந்த அம்மா வந்துட்டு இவளை பற்றி பேசுகிறதும், இவள் வந்துட்டு அந்த அம்மாவை பற்றி பேசுகிறதும் இருக்குது. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்படி இருக்கும் போது நம்மளை தான் வந்துட்டு முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. நம்ம காமெடி பண்ணுதுங்க, ஏதோ மொக்க போடுதுங்க பார்ப்போம்னு சொல்லி பார்க்குறோம், நம்மளை தான் வந்து முட்டாளாக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்களெல்லாம் ஒழிச்சு கட்டணும். அதாவது இந்த மாதிரி இப்போ திவ்யாவுக்கு நேற்று நடந்ததுக்கப்புறம் அவெல்லாம் இன்ஸ்டாகிராம் பக்கம் அந்த யூடியூப் பக்கமே வரமாட்டான்னு நினச்சி
ஆச்சரியப்பட்டோம். அது அந்த ஆச்சரியம் ரொம்ப நேரம் நீடிக்கல, வீடியோ போட்டுட்டா மறுபடி. ஸோ அவெல்லாம் திருத்த முடியாது. அதே மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி வாயை விட்டுக்கிட்டும் இருக்காங்க இடையில, அதாவது தேவையில்லாத விஷயத்த வாயை விட்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது அவங்களுக்கும் நல்லதில்லை, நமக்கும் நல்லதில்லை. எனக்கு அவங்க அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு காண்டாகுது, அதே மாதிரி அவங்க அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு அதனால் நிறைய பிரச்சனையும் வருது. எதுக்கு இந்த பொழப்பு? ஆ, உங்களுக்கு இந்த டிக்டாக்ல என்ன பண்ணீங்க, வீடியோ போட்டுட்டு இருந்தீங்க, அந்த வீடியோ அப்படியே போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இந்த விஷயத்தை பற்றி தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதனால் ஷேர் பண்ணேன். வேறு எதுவும் கண்டென்ட், கரெக்டான கண்டென்ட் கிடைக்கல. ஸோ நல்ல கண்டென்ட் கிடைச்சா போடுறேன் அடுத்த வீடியோ, ஓகே? கடைசி வரைக்கும் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, வணக்கம்.